நவம்பர் 26 தமிழ் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாள். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு மக்கள், இந்திய மக்கள், உலக மக்கள் அனைவரும் இன்றைக்கு தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை பிறந்த தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் போராளியின் தண்ணீரலாக தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்பதை எல்லோரும் அறிந்த உண்மை. தமிழின உணர்வு, தமிழ் மொழி உணர்வு எல்லாம் பிழைப்புக்காக திராவிட மண்ணில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசியத்திற்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் ஈழத்திற்காக போரிட்டு தன் உயிரை துச்சமென மதித்து இன்னைக்கு மாய்ந்து மக்களிடத்தில் நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதரர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாவீரன் அவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு தமிழர்கள் உலகம் முழுவதும் தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருந்தாலும் இல்லையே என்ற வருத்தமும் எங்களிடத்தில் இருக்கிறது. இருந்திருந்தால் தமிழீழம் பெற்றிருக்க முடியும், ஆனாலும் பெறாமல் இருக்க போவதில்லை என்பது தமிழ் மக்களுடைய சபதம். திராவிட மண்ணில் உள்ளவர்கள் எல்லாம், திராவிட கட்சிகள் எல்லாம் அவருடைய பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துகின்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட அவருடைய நினைவுகளை எல்லாம் நெஞ்சமெல்லாம் இன்றைக்கு பிறந்த திருநாளாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தமிழர்கள், தமிழருடைய பெருங்கூட்டம் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் எந்தாவது ஒரு நாள் தமிழிலம் கிடைத்தே ஆகும் என்ற சபதத்தோடு தான் இன்றும் உழைக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரபாகரன் அவர்களுடைய நல்ல நாள் இந்த நாள். நானும், ஜான்பாண்டியன் ஆகிய நானும் இதே மாதத்தில் தான் 30ஆம் தேதி பிறந்தேன் என்ற மகிழ்ச்சியோடு நான் இந்த என்னுடைய பிறந்த நாளும் 30ஆம் தேதி தான், இதே மாதம். அதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. மேதகு பிரபாகரன் அவர்கள் ஈழத்தமிழிலே அவர் சிந்திய ரத்தம் பரவி கிடந்தாலும் கூட துளிகளாக மாறி மீண்டும் ஈழத்தை நோக்கி புறப்படும் அவர் சாகவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த பிறந்த தின விழா நன்னாளில் நான் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழீழம் என்று சொல்லும் பொழுது அவர் செய்த சாதனைகள், அவர் மக்களுக்காக செய்த சாதனை, முதன்மாக போரிடும் போராட்டம் நடத்தும் பொழுது அகிம்சை வழியிலே தான் அவர்கள் போராட்டத்தை கையெழுத்தார்கள். ஆனால் அங்குள்ள அரசு அகிம்சையாக இருக்கின்ற அந்த போராளிகளை அவர்கள் குண்டுகளால் தொலைத்ததன் அடிப்படையிலே தான் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அப்படி ஆயுதம் ஏந்தி போராடிக்கின்ற நிலையிலே அவரை தீவிரவாதியாக சித்தரித்தார்கள். அது அப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் இந்தியாவில் ஆயுதம் தாங்கி போராட்டத்தை நேதாஜி தேர்ந்தெடுத்தார், பகத்சிங் தேர்ந்தெடுத்தார், அவர்களும் அந்த நாளிலே தீவிரவாதிகளாகத்தான் சித்தரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை சுதந்திர தியாகிகள் என்று சொல்கின்றோம். ஆங்கிலேயர்கள் அவர்கள் தேசிய விடுதலை போராளிகளை போல தமிழருடைய விடுதலை போராளிகளாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நாட்டிற்காக, தேசப்பற்றுக்காக போராடிய போராளிகளை எல்லாம் கப்பலோட்டிய தமிழன் விஓசி சிதம்பரனார், பாரதியார் போன்றவர்களை கூட ஆங்கிலேய அரசு அவர்களை தீவிரவாதிகள் சித்தரித்தார்கள். ஆனால் அவருடைய போராட்டம் என்ன? தமிழ்நாட்டு இந்தியாவிற்காக போராடினார்கள், தமிழர்களுக்காக போராடினார்கள். அதுபோன்றுதான் மேதகு பிரபாகரன் அவர்களும் தமிழர்களுக்காக தான் போராடினார்கள். அப்பேற்பட்ட மேதகு பிரபாகரன் அவர்கள் பிறந்த திருவிழாவை முன்னிட்டு மீண்டும் ஒருமுறை நான் தெளிவாக சொல்கிறேன், அவர் ஈழ மண்ணிலே சிந்திய ரத்தம் செதறி கிடந்தாலும் அது ஒரு காலம் அழிந்து ஒழிவதில்லை, மீண்டும் தமிழீழம் கிடைக்கும் என்ற மக்களுடைய நம்பிக்கை, உலகத்தமிழுடைய நம்பிக்கை இன்றைய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய பிறந்த திருவிழாவில் மீண்டும் ஒருமுறை வாழ்த்து சொல்லி எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். அவருடைய இறப்பு அல்ல, உறங்கிக் கொண்டிருக்கின்றார், அதை நினைத்து மீண்டும் ஈழம் அமையலும் என்பதை மனதிலே புரிந்து தமிழீழம் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை வீணாகாது என்பதை இந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய பிறந்த திருநாளில் வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.